இஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்களாவே ஒரு இமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீடெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் புரியும் எக்ஸாம்பிளுக்கு நீங்களே இப்போ ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா பத்து இருந்து முப்பது ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க உங்கள்கிட்ட ஒரு உங்கள்கிட்ட ஒரு பிசி லேப்டாப் இருந்தாலும் ஓகே இல்லை மொபைலில் கூட சேம் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்து மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பில் வந்து லேப்டாப்ல பிசியில் வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன் கனெக்ட் பண்ணோன்னே நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு குரோமில் டைப் பண்ணுங்கள் க்ரோமில் தான் ஈஸியாக இருக்கும் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் வந்து ஜிமெயில் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் ஜிமெயில் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள் அப்புறம் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் வரும் இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டி ஜிமெயில் அப்படின்னு இருக்கும் இது கிடையாது கீழே இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் நல்லா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள் க்ரியேட்டி ஜிமெயில் அக்கௌண்ட் ஜிமெயில் ஹெல்ப் ஜிமெயில் சப்போர்ட்டுன்னு இருக்கும் இந்த லிங்கில் தான் நீங்கள் வந்து ஜிமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க உள்ளே போனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் இமெயில் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் கிரியேட்டிவ் இமெயில் அக்கௌண்ட் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணணும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கிங்க என்னோட நேம் வந்து நான் இதில் வந்து என்ட்ரு பண்ணி காட்டுறேன் நான் வந்து நானி தனுஷ் அப்படின்னு வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வந்து அதுவே சஜஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி மெயில் ஐடி ஓகேவான இல்லை உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா அழிச்சிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கிரியேட் பண்ணணுமோ அதை வந்து கிரியேட் அது சஜஷனில் ரெண்டு மூணு மெயில் ஐடி காட்டும் அவைலபிள்னு போட்டு ஒரு மூணு மெயில் ஐடி வந்து காட்டிட்டு இருக்கு நான் எனக்கு எப்படி வேணுமோ அப்படி கிரியேட் பண்ணுறேன் இது எலிஜிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டில் கிளிக் பண்ண உடனே ரெட் கலரில் எரிஞ்சுது ரெட் கலரில் அந்த பார்டர் காட்டுச்சு அப்படின்னா இது வந்து எலிஜிபிள் கிடையாது அதை இரேஸ் பண்ணிட்டு அதையே நான் கொஞ்சம் மாடலாக தனுஷ் டாட் டூ தௌசண்ட் நான் பிறந்த வருஷத்தை வந்து போட்டுக்கிறேன் போட்டோடனே நான் பாஸ்வேர்டில் கிளிக் பண்ணோன்னே அது வந்து எலிஜிபிள் எந்த வார்னிங்கும் காட்டலை இப்போ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க இதுதான் உங்களோட ஜிமெயில் ஐடி நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து கன்ஃபர் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் வந்து என்ட்ரு பண்ணிங்க என்ட்ரு பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்கணும் இது ஆப்ஷனல் தான் ஆனால் நீங்கள் கொடுத்துக்கிறது வந்து பெட்டராக இருக்கும் மே மேபி உங்களோட மெய் மெயில் ஐடி வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெக்கவரி மெயில் ஐடி ஆல்ரெடி வீட்டில் ஆட்டிய மெயில் ஐடி இருந்தாலும் அதை வந்து கொடுத்து வச்சுங்க உங்களை இமெயில் ஐடோட பாஸ்வேர்ட் மறந்துட்டாலும் மெயில் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க கீழே வந்து ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிறத என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் வந்து கேட்குறாங்க நீங்கள் கொடுத்த நம்பரை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க கீழே வந்து ஒரு ஆறு டிஜிட் பின் வரும் அதுக்கு அதுக்கு வந்து சென்ட் அப்படின்னு கொடுத்த உடனே நீங்கள் கொடுத்த நம்பருக்கு வந்து ஆறு டிஜிட் பென் பின் வந்து கூகுள் சென்ட் பண்ணிடுவாங்க அந்த ஆறு டிஜிட் பின்னை எடுத்து இந்த வெரிஃபிகேஷன் கோட் அப்படிங்கிற பாக்ஸில் என்டர் பண்ணி வெரிஃபை அப்படின்னு கொடுத்த உடனே உங்களோட நம்பர் வந்து வெரிஃபை ஆகிரும் அதாவது ஃப்யூச்சரில் வந்து உங்களோட மெயிலை ரெக்கவர் பண்ணுற மெயில் ஐடியை ரெக்கவர் பண்ணுறதுக்காக இது ஆப்ஷனலாக இருக்கும் எஸ் ஐ எம் இன் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்க டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி வந்து கொடுப்பாங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் பாலிசியை வந்து நல்லா படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து கீழே அக்ரி அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ண உடனே ஆல்மோஸ்ட் உங்களோட மெயில் ஐடி வந்து ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களோட மெயில் ஐடி கொஞ்ச நேரத்தில் கிரியேட் ஆகி வெல்கம் டு அப்படின்னு பேஜ் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வெல்கம் டு நானி தனுஷ் அப்படின்னு வந்துருச்சு உங்களோட மெயில் ஐடி வந்து இப்போ கிரியேட் ஆகிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி மெயில் ஐடி வேணுமோ அதை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம் உள்ளே போனோம் உங்களோட பாஸ்வேர்டை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் எனபிள் பண்ணி வச்சுங்க ஒரு செக்யூரிட்டிக்காக இதெல்லாம் எனபிள் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பே இந்த மாதிரி சர்ச்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேஃப் வித் கூகுள் அப்படிங்கிற சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து ஒரு மெயிலு மெயிலை வந்து செக் பண்ணி காட்டுறேன் மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஜிபி வரைக்கும் நீங்கள் இந்த இமெயில் ஐடியில் வந்து உங்களோட பர்சனல் டேட்டாஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி வந்து காட்டுது இதை வந்து நோட் பண்ணிங்க இதுதான் உங்களோட ஜிமெயில் ஐடி அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெயிலை வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஓப்பன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் மெயில் பார்த்திங்கன்னா கூகுள் கம்யூனிட்டி டீம்ல இருந்து வந்துருக்குது அதாவது வெல்கம் டு கூகுள் யுவர் அக்கௌண்ட்ஸ் ஆப்ஸ் அண்டு சர்வீஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இப்போ செண்டில் போய்ட்டு நீங்கள் மெயில்ஸ் வந்து ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுத்துருங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதே மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் பாய்